ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஸோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான, அதே சமயத்தில் நல்ல சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக இது குட்டிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யறது நாம் இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கூலிங்கெலாம் போகிற வரைக்கும் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதில் அரை கப் அளவு சர்க்கரை, ஒரு கால் டீஸ்பூன் உப்பு, ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் வெனிலா எசன்ஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் ரொம்ப உருக்கி சூடாக அப்படியே சேர்த்துடாமல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி சேர்த்துட்டு நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா பொறுமையாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால், அதாவது 200 ml அளவு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கணும். நல்ல கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு இந்த முட்டையோடு இந்த மிக்ஸோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவு கலந்து விட்டதும் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 tablespoons அளவு கோதுமை மாவு சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் சேர்க்கலாம். எந்த கப்பில் பால் சக்கரை அளந்தீங்களோ அதே சேம் கப்லேயே நீங்கள் வந்து பச்சரிசி மாவு அளந்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்ததும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் டைம் கொடுத்து பொறுமையாக நல்லா கலந்து எடுத்துகிட்டு இதில் வந்து 2 tablespoons அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறது வந்து இந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கட்டியாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் மாவு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் 1 tablespoon அளவு கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக மாவு வர வரைக்கும் கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் மட்டும் இதை ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறினதும் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப நெல்லெழுப்பாக இருக்கிறதுனால வந்து நீங்கள் முறுக்கச்சிலெலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு சரியாக வராது. இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அடியில் இந்த மூடியில் வந்து நல்லா ஒரு பெரிய ஓட்டையாக போட்டு எடுத்துக்கோங்க. இதை வாழையில் இல்லைனா பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ பெருசாக பிழிஞ்சிக்கலாம், சிறுசாக வேணும்னா சிறுசாக வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். டைரெக்டாக வந்து எண்ணெயிலே கூட பிழிஞ்சு எடுக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி சரியாக பண்ண வராது. அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இலையிலே இல்லை பட்டர் பேப்பரில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். மாவு பிசைஞ்சிருக்கிற டைம்லேயே சைடில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று எடுத்து உள்ளே சேர்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் கையில் எடுத்து கூட போடலாம். கையில் எடுத்து போடுறதா இருந்தால் கையிலேயே லேசாக எண்ணெய் தடவிட்டு எடுத்து போடணும். அப்படி இல்லைனா டைரெக்டாக நீங்கள் இலையை வச்சு இப்படியே நீங்கள் எண்ணெயில் வந்து டிப் பண்ணி விட்டுடலாம், ஈஸியாக இருக்கும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ஒரு 3-3.5 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வந்து கலர் மாறி நல்லா மொறுமொறுப்பாக வந்துடும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வெளியில் சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே அவ்வளோவா வேகாது. அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாற்றி மாற்றி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலர் மாறி கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பானதும் அது நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே ஒவ்வொரு பேட்சாக போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பேட்ச் சுடும்போதும் எண்ணெயை லேசாக திரும்பவும் சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டோம்னா நல்லா சூப்பராக வரும். கண்டிப்பாக வந்து சிம்பிளாக ஈஸியாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.